என்னோட குரூப் ஃபோர் சர்வீஸாக இருக்கட்டும், விஓ சர்வீஸாக இருக்கட்டும், நான் எல்லாமே வந்துட்டு இண்டிவிஜுவலாக படித்து தான் நான் வந்துட்டு பாஸ் பண்ணேன். கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணுன்னாலே பொதுவாக ரெண்டு விஷயங்கள் எல்லாத்துக்கும் மனசில் ஓடும். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர், நல்ல கோச்சிங் சென்டர் போகணும், நிறைய மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டு தாட் இருக்கணும். என்னை பொறுத்தவரையில் இந்த ரெண்டு தாட்டுமே முழுக்க முழுக்க தப்பு தான். போஸ்டிங் வாங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம இருக்க ஊரோ, நம்ம படித்த பள்ளியோ, நம்ம கோச்சிங் சென்டர் போகலையோ அப்படிங்கிறது வந்து வேலை வாங்குறதுக்கான தகுதியில் அதில் கிடையாது. யூத் பேப்பர் நீயும் வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து வடிவேல். நான் வந்து டிஎன்பிசி நடத்துகிற குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் மாவட்ட அலுவலராக வேலை பார்த்துட்ருக்கேன். கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணால் நம்ம ஈஸியாக கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம், எது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம். கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், நம்ம படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு தெளிவான பாதையை சூஸ் பண்ணிக்கணும். நம்ம என்ன படிக்க போகிறோம், எப்படி இருந்து படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணுன்னாலே பொதுவாக ரெண்டு விஷயங்கள் எல்லாத்துக்கும் மனசில் ஓடும். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர், நல்ல கோச்சிங் சென்டர் போகணும், நிறைய மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டு தாட் இருக்கணும். என்னை பொறுத்தவரையில் இந்த ரெண்டு தாட்டுமே முழுக்க முழுக்க தப்பு தான். படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம எந்த எக்ஸாம் படிக்க போகிறோம், என்ன சிலபஸ் பேஸ்டு படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மெயினே தவிர, ஒரு சென்டர் சார்ந்தோ இல்லை ஒரு நிறைய மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதை வச்சோ நம்ம ஈஸியாக போயிட முடியாது. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு படித்தாலே போதும், 6வதுலேருந்து 12வது வரையில் உள்ள ஸ்கூல் புக்ஸ் படித்தாலே போதும், நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உள்ள எல்லா சிலபஸும் அதில் கவர் ஆகிடுது. ஈவன் குரூப் ஒன் மெயின்ஸுக்குமே அதில் எல்லாமே கவர் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது. நான் பெரும்பாலும் என்னோடய ஸ்கூல் புக், என்னோடய படிப்பு எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் நான் எழுதி எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். எந்த சென்டருக்கும் நான் போகலை. என்னோட குரூப் ஃபோர் சர்வீஸாக இருக்கட்டும், விஓ சர்வீஸாக இருக்கட்டும், நான் எல்லாமே வந்துட்டு இண்டிவிஜுவலாக படித்து தான் நான் வந்துட்டு பாஸ் பண்ணேன். எந்த சென்டரும் போகலை. படிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் காமனாக பண்ண வேண்டியிருக்கும். அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு 20 வயசு 22 வயசுக்கு மேலே தான் படிக்க ஆரம்பிப்போம். அப்போ 6வது to 10வது புத்தகம் படிக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அது இப்போல்லாம் டேர்ம் புக் அப்படிங்கிறதுனால, இப்போ 6வது ஃபஸ்ட் டைம் எடுத்திங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் நம்ம படிச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் சும்மா அதை வாசிட்டு வாசிட்டு வைக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலபஸ் வைஸை எடுத்துகிட்டு ரொட்டீனாக அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தமிழில் ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி, பழக பழக பாலும் புளிக்குங்கிற மாதிரி, நீங்கள் ரொட்டீனாக எக்ஸாம் என்றைக்கு முடித்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் ஆர்டர் கையில் வாங்குறீங்களோ அன்னைக்கு வரையிலும் ரொட்டீனாக நீங்கள் படிக்கிறத படிச்சுட்டே தான் இருக்கணும். இது ஒரு நாள் படிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே போகிற விஷயங்கள் கிடையாது. அப்படி போனீங்க அப்படின்னா இப்போ இருக்க போட்டியில் நீங்கள் ஈஸியாக வெற்றி பெற்று ஒரு வந்து வேலைக்கு போயிட முடியாது. நீங்கள் வந்து கண்டினியூவாக ரொட்டீனாக படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். படிக்கிறது மட்டுமே நம்ம பண்ணுனா சக்ஸஸ் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உலக நடப்பை சொல்லுவார், என்னென்ன படிக்கணும்னு சொல்லுவார், சிலபஸை சொல்லுவார், ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். ஆனால் போய் எக்ஸாமில் போய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரிசல்ட் வராது. என்ன அப்படின்னா, அங்கே போய் எப்படி அப்ளை பண்ணணும், நம்ம படிக்கிறது ஒரு 50% அப்படின்னா அங்கே போய் அப்ளை பண்ணுறது ஒரு 50%. என்ன மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறது, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எப்படி நம்ம முடிக்கிறது, கேள்விகளை எப்படி படித்து பார்க்குறது அப்படிங்கிறது. என்ன தான் படித்தாலும் தேர்வில் தான் சொல்லுவான் ஃப்ரெண்டு சொல்லுவார், தேர்வில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கும் போஸ்டிங் கிடைக்காமல் போகிறவங்களுக்கும் ஒரே பயம்தான் இருக்கும், ஒரே மனநிலையில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பயம்தான் இருக்கும், நம்ம எப்படியாவது நல்லா பண்ணிடணும், நம்மளுக்கு தெரிஞ்ச கேள்விலாம் வரணும், நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணாமல் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். கடைசியாக அவங்க ரிசல்ட் அந்த பார்டரில் கிடைக்காம போகிறவங்களுக்கு அதே எண்ணம் தான் இருக்கும், எப்படியாவது நம்ம வந்து ஜாப் வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். இங்கே வந்து எல்லாத்துக்குமே அந்த பயம் ப்ரெஷர் எல்லாருமே அதை கடந்து தான் வந்திருப்போம். மெயினாக எக்ஸாமில் போய் நம்ம என்ன பண்ணணும், அங்கே போய் நெகட்டிவை வளர்த்துக்கக்கூடாது. பரீட்சைக்கு முதல் நாள் உட்காந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம 50% படிக்கிறோன்னா 50% நம்ம போய் அங்கே நல்லா அப்ளை பண்ணுறதுக்கான மனநிலையை சூழ்நிலையை நம்ம ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாலிருந்தே உருவாக்கிக்கணும். படிக்கும்போது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அதிகமாக. மொபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா படிக்கிறதுக்கான கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியான திட்டமிட்டு படிக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நான் கண்டினியூஸாக நான் ஒரு நாள் ஃபுல்லாக படிப்பேன், ஒரு நாள் 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னா உங்கள் மூளை அதை ஏற்றுக்குதா, நீங்கள் படிக்கிறது சரியாக தான் படிக்கிறீங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது.
உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணால், குறிப்பிட்ட டைமில் நீங்கள் சப்ஜெக்ட் மாற்றி படிக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இப்போ தமிழ் கொஞ்சம் நேரம், ஒரு 1 ஹவர் தமிழ், அடுத்து கொஞ்சம் நேரம் மேக்ஸ், அடுத்து கொஞ்சம் நேரம் சோசியல் சயின்ஸு, அடுத்து கொஞ்சம் நேரம் அரசியலமைப்பு, இப்படி படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் கவர் பண்ணது மாதிரி இருக்கும். எல்லாமே ரொட்டீனாக உங்களுக்கு ரிவைஸ் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். சிலபஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டச்சில் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். எது பண்ணக்கூடாது அப்படின்னா, என்னோடய பார்வையில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பொழுதுபோக்குகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நிறையா ஃபங்க்ஷன்ஸ் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றுறது, இது எல்லாமே வச்சுக்கலாம், லிமிட்டடாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா படிக்கிறது நம்ம அந்த படிக்கிறது, இப்போ ஒரு நாள் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து உங்களால் உட்காந்து அந்த மாதிரிலாம் படிக்க முடியாது. மறுபடியும் நீங்கள் அந்த நிலைக்கு வர்றதுக்கு ஒரு 1 வீக் எடுத்துக்கும். அதனால் முழுக்க முழுக்க உட்காந்து படிக்கலாம். முழுக்க முழுக்க நெகட்டிவ் தாட்ஸை குறைச்சிருங்க. நம்மளால் பண்ண முடியுமா, நம்ம வந்து சென்றே போகலை, நம்ம கிராமத்து மாணவன், நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கோம், நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுமா. சிட்டியில் படித்தவங்களாம் இருப்பாங்க, நிறைய கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறாங்க, நிறைய ஷார்ட்கட் போட்டு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம இதெல்லாம் இல்லாமல் நம்ம போய் படித்து படிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் அவங்களும் நம்மளும் ஒன்று தான். என்ன பண்ணாலுமே நம்ம படித்ததை வச்சு நம்ம 3 மணி நேரம் என்ன பண்ண போகிறோமோ அதை பிளானாக, வெல் பிளான்டாக போய் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும். போஸ்டிங் வாங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம இருக்க ஊரோ, நம்ம படித்த பள்ளியோ, நம்ம கோச்சிங் சென்டர் போகலையோ அப்படிங்கிறது வந்து வேலை வாங்கிறதுக்கான தகுதிகள் அதில் கிடையாது. இதெல்லாம் பண்ணலை அதனால் உனக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிறது நம்புறது பெரிய ஒரு தப்பான விஷயம். நெகட்டிவ் தாட்ஸ் குறைக்கணும்னு நான் சொன்னேன். நெகட்டிவ் தாட்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸாம் சென்டர் போயிட்டு எடுத்தோடனே பார்ப்போம், ஃபஸ்ட்டு கேள்வியே நம்மளுக்கு தெரியாத கேள்வியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 கேள்வி 3 கேள்வி தெரியாதா இருக்கும். உடனே நம்ம வந்துட்டு ஐயோ இந்த எக்ஸாம் போச்சுரா, நம்ம அடுத்த எக்ஸாம் படிப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வரக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரே 200 கேள்வி தான். நம்மளுக்கு 1வது கேள்வி இருக்கிறது, அவங்களுக்கு 50வது கேள்வியோ 100வது கேள்வியோ இருக்க போகுது. கேள்விகள் வந்து மாறி வரப்போகிறதில்ல. அப்போ எப்படியாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச கேள்விகள் உள்ளே இருக்குது, நம்ம எப்படியும் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை விடக்கூடாது. நிறைய பேர் போயிட்டு பரீட்சையில் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம்னு நான் நினைக்கிற விஷயங்கள் வந்து பயம்தான். ஃபஸ்ட்டு 10 கேள்வி எனக்கு தெரியல, அப்போவே நான் அந்த எக்ஸாம் முடிஞ்சுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு 20 கேள்வி தெரில அப்படிங்கிற தாட் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. நான் விஓ எழுதும்போது ஃபஸ்ட்டு 13 கேள்வி நான் அட்டன் பண்ணலை. விஓவில் நான் 177 கொஸ்டின் அடித்து ஸ்டேட் லெவலில் 72வது ரேங்க் வந்தேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு 13 கேள்வி தெரில, 14வது கேள்வி தான் கான்ஃபிடெண்ட்டாக இது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தெரியுது அப்படின்னா இதுவா அதுவா அப்படிங்கிற டவுட்லேயே இருந்துச்சு. நான் அதனால் அதை அட்டன் பண்ணல, 14வது கேள்வி தான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் போக போக எனக்கு தெரிய ஆரம்பித்தபோது அடித்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு 13 கேள்வியிலே நான் கிட்டத்தட்ட 7-8 கேள்வி சரியாக அடிச்சிருந்தேன். அதனால் வந்துட்டு நம்மளால் முடியாது, நம்ம கிராமத்திலேருந்து போகிறோம், சென்ட்ரு போகலை அப்படிங்கிற எண்ணங்களை வளர்த்துக்காதீங்க. கண்டிப்பாக ஆர்வமும் விருப்பமும் இருந்து படித்தா கண்டிப்பாக நம்மளாலையும் ஈஸியாக அரசு வேலைக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக போக முடியும். ஸ்கூல் புக்கு படிங்க, சிலபஸ் வைஸ் கவர் பண்ணுங்கள். இது படித்தாலே போதும், ஈஸியாக எளிமையாக வேலைக்கு போய்டலாம், அரசு வேலைக்கு போய்டலாம்.